Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். எங்களுக்கு புத்தி இல்லதான் சந்தாமணி அக்கா. சுத்தமா இல்லையா? ஆமா, எங்களுக்கு சுத்தமா புத்தி இல்லதான். ஆனா நீங்க இவ்வளவு புத்திசாலின்றதே இன்னைக்குதான்க்கா தெரியும். உழைப்பு அப்படின்னா நீங்க அடுக்களை விட்டே வெளியில வெளியே சொல்லுங்க பாக்கலாம். ஆக்கறதும் திங்கறதும் மட்டும்தான் கடின உழைப்பு. அக்காவை பொறுத்த வரைக்கும் நான் ஆட்டுக்கல் அம்மிக்கல் எல்லாம் சொல்றீங்களே, நீங்க அதை ஆட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வந்து இங்க பேசுவீங்க சொல்லுங்க பாக்கலாம். இப்போ உங்க வீட்டு ஐயா இப்ப சாப்பிடணும் மத்தியானம்னா சாந்தாமணியா போய் சமைச்சு தரும்? முடியாது. நம்ம மேடைக்காக எதை வேணா சொல்லிடலாம். கடின உழைப்பு, வியர்வை சிந்தினால்தான் உழைப்பு. நாங்க என்ன சொல்றோம், எங்க அணியை சார்ந்தவங்க ஒரு மரத்தை வெட்ட 6 மணி நேரம் ஆகும் அப்படின்னா ஒரு மணி நேரமாவது நாங்க கோடாரிய தீட்டணும்னு சொல்றோம், அவ்வளவுதான். வேற எதுவுமே சொல்லல. அதுதான் ஸ்மார்ட் ஒர்க், அதுதான் கவன உழைப்பு. நீங்க எல்லாம் மயில நம்புறவங்க உலகத்தை சுத்துறதுக்கு, நாங்க மவுச நம்புறவங்க, புரியுதா? அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். அம்மையப்பந்தான் உலகம்னு. அப்ப மயிலுக்கு இது காலம் கிடையாதுக்கா, இது மவுசுக்கு தான். மவுசு ஜாஸ்தி, நாங்க அதை பத்தி தான் இப்ப சொல்றோம். எல்லாத்துலயும் இப்ப ஸ்மார்ட் ஒர்க். உங்க காலம் உங்க காலம் சொல்றீங்களே, தள்ளு வண்டியில கூவி கூவி கத்திரிக்காய் மாங்காய் முருங்கக்காய், இப்ப யாரும் கூவி விற்கிறது கிடையாது. ஆற்றலை சேமிப்பதும் ஸ்மார்ட் ஒர்க் தான். ஸ்பீக்கர்ல வாய்ஸை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ரொம்ப அழகா தள்ளி வித்துக்கிட்டே போறாங்க. அது எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? இயந்திரத்தனமா நாங்க வாழ்க்கைய மாத்திட்டோம். இயந்திரம் இயந்திரம், மைக் இல்லாம எப்படிக்கா நீங்க பேசுவீங்க சொல்லுங்க பாக்கலாம். குறை சொல்லும் பாங்கு அப்படிங்கிறது இருக்கலாம், ஆனா இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாமே குறைதான். கவன உழைப்புங்கிறது காக்கா கல்லை போட்டு தண்ணியை மேலே வர வச்சு தாகம் தீர குடிச்சிட்டு போச்சேன் அப்போத்துலேருந்தே இருக்கு அந்த ஸ்மார்ட் ஒர்க். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கழுத்துக்கு கீழே இருக்கிற கையையும் காலையும் மட்டும் நம்பினது தான் உழைப்பு. அந்த கடின உழைப்பு தான் சிறந்தது அப்படின்னு சொல்றீங்க. நாங்க என்ன சொல்றோம், அந்த கையையும் காலையும் தாண்டி கழுத்துக்கு மேலே இருக்கிற மூளையையும் சேர்த்து கொஞ்சம் பயன்படுத்துவது தான் கவன உழைப்பு அப்படிங்கிறது எங்க தரப்புல இருக்கிற ஒரு வாதம். கடின உழைப்பு வேணும். உங்களுடைய கடின உழைப்பு பீஸா ரொட்டி மாதிரி, டாப்பிங் தான் அங்க கவன உழைப்பு. டாப்பிங் இல்லாத பீஸாவை எப்படி சாப்பிடுறது சொல்லுங்க பாக்கலாம். சோ கடின உழைப்பு தேவை, நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனா அது இருந்தாலும் சாப்பிட முடியல. அது இருந்த அப்ப எப்படி சார், அப்ப வெறும் ரொட்டி எப்படி சார் சாப்பிடுறது சொல்லுங்க பாக்கலாம். ஒரே ஒரு சின்ன உதாரணம், பெரிய ஒரு கப்பலோட இன்ஜின் ரிப்பேரா போச்சு. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து சரி செய்யறாரு அந்த கப்பல் ஓனர், சரி செய்ய முடியல. ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் இவரு தான் கடைசி ஆள்னு ஒருத்தரை கூட்டிட்டு வராங்க. பாக்குறார் அந்த இன்ஜினை சுத்தியால ஒரு இடத்துல எடுத்து தட்டுறார், இன்ஜின் வேலை செய்ய ஆரம்பிச்சது. எவ்வளவுன்னு கேட்கும்பொழுது $10,000 அப்படின்னு சொல்றார் அதற்கான கூலி. இதுக்கு $10,000 அப்பனா அதுக்கு பிரேக்கப் கொடுங்க. 10,000 காரணம் என்ன, ஏன் இவ்வளோ ஆச்சு, எது எதுக்கு என்ன சார்ஜுன்னு கொடுங்கன்னு கேட்டாராம். அழகாக பிரேக்கப் கொடுத்துட்டார். மறுநாளே சுத்தியால தட்டினதுக்கு $2. எந்த இடத்துல சுத்தியால கரெக்டாக தட்டணும்னு தெரிஞ்சதுக்காக $9,998 அப்படின்னு ஒரு பிரேக்கப் கொடுக்குறார். அதுதான், நீங்க வெறும் சுத்தியால தட்டுறது மட்டுமே தான் உழைப்புன்னு சொல்லாதீங்க. எங்க தட்டணும்னு தெரிஞ்சது தான் கவன உழைப்பு. அதனால் கடின உழைப்பிற்கு மெருகு சேர்த்து தேவையான ஒரு ரிசல்ட் கொடுக்கணும்னா கவன உழைப்பு மிக மிக அவசியம். Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.